அப்ப நம்ம என்ன சின்னம்மாவை கேட்டு என்னம்மா அந்த கோழி நம்மளது இல்ல. அப்ப என்ன சின்னம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிடுறேன், என்ன சின்னம்மா என்ன சொன்னாங்கன்னா கோழி அறுத்துட்டு போய்மா குப்பையெல்லாம் கொட்டி வைப்போம்ல அந்த குப்பை குழியில கொண்டு ரத்தத்தை விடுறாங்க சொட்டு சொட்டுன்னு பாத்துட்டு இருக்கேன். கேள்விப்பட்ட மாப்பிள்ள பாத்துட்டு தான் சாமி இருந்தேன். என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க வரணுது? எதுவுமே எதிர்பார்க்கல சாமி, மூணு நேரம் சோறு போட்டா போதும். காலையில சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சனாதான் மத்தியானம் எடுத்துக்கிறோம், மத்தியானம் செமிச்சனாதான் நைட் எடுத்துக்கிறோம். என்ன மூணு நேரம் மறந்து கூட மூணு நேரம் தம்பி சோறு மூணு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தின்னா ஆண்டன ஜோதி தங்க மாடு வந்துருக்கு தண்ணி வெயின் நினைக்கிறேன். மாடு கது தட்டுமா? ஆமா சாமி, இங்க கோவில் அப்படிதான் தட்டுமா? கோயம்புத்தூர்ல இல்ல, இங்க ஆதித்யாவினர் வந்து மாடு பசு மாடு வந்து தட்டும், தினமும் பசு மாடு தட்டும், தட்டினதுக்கு அப்புறம் கதவை திறந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். மாடு கோவில அப்படிலாம் பண்றாங்களா? ஐயோ இங்க இருக்க என்ன கதை நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல? சாமி மாடு வந்து தான் எப்பயும் கதவு தட்டும் நினைச்ச நீ வந்துட்ட. இல்ல இப்ப வீட்டு சொல்லிட்டு வந்தீங்க, கிளம்பி வந்திருக்கணும், என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க, குடிக்கலாம் நீ ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்ப பசங்க எல்லாம் வந்து இதுக்கு பேர் இதுக்கு பேர் என்கேஜ்மெண்ட். என்ன என்கேஜ் என்ன சொன்னீங்க? தங்க ஒருத்தர் வந்து பண்றதுதான், ஒருத்தர் வந்து பண்றதுதான் நிச்சயதார்த்தம். ஏழு பேர் வந்தா அது பேர் பெரிய காரியம். அவங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இவரு தான் மாப்பிள்ளைங்க ஏங்காட்டி எனக்கு உண்மையா மனசு பிடிக்கலாட்டி நாகரிகமா அடுத்த வாரம் தரேன், ரொம்ப முடியலண்ணா. அண்ணா என் பேச்சில் நம்பிக்கை இல்லையாண்ணா, வேணா இந்த ரேஸ் மட்டும் கூட கொடுக்குறேன் கேட்டு பாருங்க. ஆமாண்ணா, வயிற்றுக்கு தானே சரியில்லை, வயிற்றாலையா போகுது. அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துறேண்ணா, இந்த வேணா வட்ட கூட கேளுங்க. இப்படி வச்சு பேசுடி, என்னைய காமிக்கிறியா? வானங்கட்ட வரை பாத்தியா சாமி, மாட்டிக்கிட்டீங்கம்மா. ஏண்டியே போன பேசுன வீடியோ கால் போட்டு காமிச்சிருக்கிறப்ப உடம்பு சில பேட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? இப்படிதான் ஒண்ணு சொன்னா இடம் கொடுமா? ஓட்டு போட போயிட்டு வந்ததுக்கு சாமி ரேஷன் கடையில போய் வாங்கிட்டு ஓட்டு போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு வரலாம். எப்படிமா கூட இருக்கிறவங்களே இந்த மாதிரி இருக்காங்க? இன்னொரு கதையை உங்கள்ட்ட சொல்லி அவனு சொல்லுங்கம்மா. எங்க பெரியம்மா அங்க சின்னம்மா கோழி வளர்த்தாங்க, பத்து கோழி வளர்த்தாங்க சாமி. ஒரு நாள் வாசப்பில் உட்காந்துட்டாங்க, அந்த கம்பு குருணை இதெல்லாம் எடுத்தபடி இப்படி தூவி விட்டாங்க. ஒரு சேவல் வந்துருச்சு, அந்த சேவல் அறுத்தாச்சு. அந்த பத்துல ஒண்ணு நம்மளது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க சேவல அறுத்தாச்சு. அறுத்து குழம்பு வச்சாச்சு, குழம்பு வச்சு குக்கர்ல வச்சா கேக்கவா வேணும், குண்டான்ல வச்சா வீட்டுக்குள்ள மட்டும் மணக்கும், குக்கர்ல வச்சா ஊடுற விசில ஊருக்கே மனத்துருச்சு. மத்தியானம் வரைக்கும் அந்த பொம்பளை வேலைக்கு போயிட்டோன்னு தேடுங்க. மத்தியானத்துக்கு மேல தேடிட்டு சாமி, உலகத்துல அப்படி ஒரு கெட்ட வார்த்தை தயாரிச்சு பேசினாலோ இல்ல புதுசா தான் தயாரி கேட்போ அத கேள்வி. அப்ப நம்ம என்ன சின்னம்மாவை கேட்டேன், என்னம்மா அந்த கோழி நம்மளது இல்ல. அப்ப எங்க சின்னம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிடுறேன், எங்க சின்னம்மா என்ன சொன்னாங்க சாமி, கோழி அறுத்துட்டு போய்மா குப்பையெல்லாம் கொட்டி வைப்போம்ல அந்த குப்பை குழியில கொண்டு போய் ரத்தத்தை விடுறாங்க அப்படி சொட்டு சொட்டுன்னு. எதுக்குமா இங்க விடுற அப்படின்னு கேட்டேன். அடே
இந்த கோழியை யாரு கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருந்தாலும் ரத்தத்தை தானே காணிக்கையை செலுத்துவாங்க. நான் சூரிய பகவானை பார்த்து ரத்தத்தை காணிக்கையை செலுத்திட்டேன். அவள் என்ன வாக்கு சொட்டாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, என்ன கேட்கக்கூடாது. சரி, அவளு உனக்கு ரத்தத்தை தானே காணிக்கையை விடுவா. நான் இந்த மாதிரி உனக்கு கூட்டுட்டேன், எந்த கடவுள் கூட்டாலும் ஏத்துக்கணும்னு சொல்லி வீட்டுல வச்சிருச்சு. தங்கம் அவ பேசுற பேச்சு 8 நாளைக்கு சரிமான ஆகாது. அத்தனாயிரம் வார்த்தை என்ன சின்னம்மா அப்படிங்கிற விடு விடு, அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. நான் நல்லவளா கெட்டவளான்னு உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா போதும், உங்க சித்தப்பாவுக்கு. இவ சொல்லி என்ன தப்பா நினைக்க போறாங்களா? 42 வருஷம் அவரு கூட குடும்பம் நடத்திட்டேன். இவ சொல்லி அவர் நான் மேல நடவடிக்கை சார், என்னோட நடத்துல அவர் சந்தேகப்பட போறது இல்லை. அந்த மாதிரி என்னடி ஒரு நாய் கேட்கும்போது குரல் கொடுக்கணும். ஆமா, உன்னிப்பா கவனிக்கணும். அடுத்தவங்க அப்படியே உருகிற அளவுக்கு கவனிக்க கூடாது. அன்பு இருந்தா போதும் கோவை மீரா அவங்களுக்கு. என்ன வேணும் ஒரு கொய்யாக்கா கூட வாங்கிட்டு வரக்கூடாதா? சென்னைக்கு அப்போ சைலபர் ப்ராஜெக்ட்ல ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் திருநங்கைக்காக அவகான் பில்கேட்ஸோட பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சு, ஆயின்னு சொல்லிட்டு. அதுல வந்து முதல்ல அவுட்ரீச் ஒர்க்கரா ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு சாமி, இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. நீங்க போய் உள்ள ரெஸ்ட் எடுங்க. பேசுனா 2 மணி நேரம் பேசுவா சாமி. இவ்வளவு குரல் கொடுத்துருக்காங்க. குரல் கொடுத்துருக்கா? நம்ம இருக்கனாத்தான் நம்ம குரல் கொடுக்குறாங்க. நாங்க ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. நாய்க்கு வப்பாலட்டுக்கு பா. நாய் சாப்பிடல, அவங்க சாப்பிட்டுதான் எடுத்துட்டு வந்தாங்க. உனக்கு அடி ஏண்டி இப்பதான் ஜிகிருதன் ரத்தம் குடிச்சு தொண்டவிங்க போச்சு கடந்த பூட்டு சாவி மாதிரி போட்டு. இதை விட ஒரு கூத்து தங்கம். ஒரு பெரிய கரியத்துக்கு போயிருந்தோம். பெரிய கரியத்துக்கு போயிருந்தா ஒரு டெத்தான வீட்டுக்கு போனா என்ன பண்ணும்? சோகமா இருக்கும். என்னாச்சு? ஆறுதல் பேசி அழுகணும். அழுது கொஞ்சம் வயசு பையன் செத்து போயிட்டான் சாமி. ஒரு சிறு வயசு பையன் இருந்துட்டாங்க. போய் அங்க பாரு, அழுது ஒப்பாரி. அந்த ஒப்பாரி வச்சு சாமி நான்லாம் அழுது குமிச்சுட்டு அந்த இடத்தையும் நினைச்சிட்டேன். சரி, நம்ம கூட வந்தவ அழுவான்னு பாக்குற சாமி. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பக்கத்து கடையில போய் ஊத்தாப்பத்து வாங்கி தின்னுட்டு உட்காந்துருக்கா. வீட்டு வந்து உட்காந்துட்டு சிரிச்சிருவாங்க. என்னடி குழம்பு? நீயே சாப்பிடுறிய. சரிமா ஆயிருமா உனக்கு? சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட சொன்னாங்க, பச்சை தண்ணிக்குள்ள பதில படலன்னு. நல்லாத்தான் இருக்கு. அடுத்த வீட்டு குழம்பு சாப்பிட்டா என்னைக்கு நல்ல? நம்ம அடுப்பு பூந்து சீர மிளகு போட்டு தேங்காய் அரைச்சி ஊத்தி மிளகாத்தூள் போட்டு புளி கரைச்சி ஊத்தி அடுப்பை எரிச்சு கேஸ் அடுப்புல இல்லாம விறகு அடுப்புல வச்சு சாப்பிட்டு நம்ம உழைச்சி தரமா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்த ஒரு தோட்டம் தான் நல்லா இல்லாம இருக்குமா? அதாவது நான் அடுப்பு பூர்லினா அப்படின்னா என்னோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாத்துக்கோங்க. யாரு எருமகன் விட்டு மாதிரி எப்படி பூருவ? அடுப்புக்குள்ள போய் பூர்ற மாதிரியா இருக்கிற கெட்டேரி மாட்டா சல்லி கட்ட கூட அடைக்கலாம். மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கீங்க? கேள்விப்பட்டு மாப்பிள்ளை பாத்துட்டு தான் சாமி இருந்தேன். என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க? எதுவுமே எதிர்பார்க்கல சாமி.
மூணு நேரம் சோறு போட்டா போதும், அவ்வளவுதானா? யார் சாமி ஆணை கட்டி போராடிக்கும் அழகு மலை போர் போடுங்கிற மாதிரி ஆணையை கட்டி தாம்படிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? படத்துல சாமி இப்ப ட்ரக் எல்லாம் விட்டு உழுது போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆணையை கட்டி தாம்படிப்பாங்க, போர் போட்டு மிதிச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்பேற்பட்ட குடும்பம் கூட அலிமானமா போயிடும். ஆணை கட்டி போரடிச்ச குடும்பம் எப்படி அரண்மனை வீடு மாதிரி இருந்தா கூட சாமி சாப்பிடலாம். காலையில என்ன சாப்பிடுறோம்? என்ன மூணு நேரம் மறந்து கூட மூணு நேரம் தம்பி சோறு மூணு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தின்னா ஜோதி என்ன நகைச்சுவைக்கெல்லாம் போக மாட்டியா? நான் காமெடிக்கலாம். அதுக்கப்புறமா வேணா நகைச்சுவை பண்றேன். பாருங்க இதுக்கிடையில வர்றது எல்லாமே தம்ப யதார்த்தமா வர்றதுதான். என்னுடைய உறவுகள் சப்ஸ்கிரைபர் இருக்கு, என்னோட உறவுகள், நீங்களும் என்னோட உறவுகள், உங்களை வந்து தங்கம் பொன்னகையால உங்களை நாங்க சந்தோஷப்படுத்தி கூட புன்னகையால சந்தோஷப்படுத்தணும் தான் நாங்கள் புன்னகை.